எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ செஷன்ல பிஎச்பியில இருக்கக்கூடிய சூப்பர் குளோபல் அப்படின்னு சூப்பர் குளோபல் வேரியபிள்ஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த வீடியோ செஷன்ல இருந்து தான் நம்ம பிஹெச்பிங்கிற கான்செப்டுக்குள்ள, அதாவது வந்து அட்வான்ஸ்டு கான்செப்டுக்குள்ள, இது வரைக்கும் நீங்க வேற எந்த லாங்குவேஜ்லயுமே யூஸ் பண்ணாதது இந்த பிஹெச்பியில யூஸ் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பத்தின டிஸ்கஷன்ஸ் எல்லாம் இனிமேல் இதுல இந்த வீடியோல இருந்து நமக்கு கண்டினியூ ஆகும். இப்ப பிஹெச்பி சூப்பர் குளோபல் வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னன்னா, பிஹெச்பியில ப்ரீடிஃபைன்டா வேரியபிள்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும். ப்ரீடிஃபைன்ட் வேரியபிள்ஸ் சொல்லி பிஹெச்பியில நிறைய டிஃபால்ட்டாவே இருக்கும். அந்த ப்ரீடிஃபைன்ட் வேரியபிள்ஸ் எல்லாமே தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சூப்பர் குளோபல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சூப்பர் குளோபல் அப்படிங்கிறது என்னன்னா, அதை யூஸ் அதை வந்து நீங்க த்ரூ அவுட் தி பிஹெச்பி ப்ரோக்ராம்ல எந்த இடத்துலனாலும் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அதனாலதான் அதை வந்து சூப்பர் குளோபல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப இதுல இங்க ஒரு 8 சூப்பர் குளோபல் வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கோம். அதுல ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்ப டாலர் சிம்பிள் போட்டு குளோபல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த குளோபல்ஸ்ங்கிறது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, யூஸ் டு அக்சஸ் த குளோபல் வேரியபிள்ஸ் ஃப்ரம் எனிவேர். அதாவது இப்ப சிம்பிளா இதை சொல்லணும் அப்படின்னா, எக்ஸ் ஒயின் ரெண்டு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிருக்கீங்க, ஒரு வேல்யூ போட்டு இனிஷியலைசேஷனும் பண்ணிருக்கீங்க. ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒயின்னு கொடுத்துருக்கீங்க. வெளியில அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றீங்க, கால் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணதுக்கு அடுத்த லைன்ல தான் அந்த இசட்டை பிரிண்ட் பண்றீங்க. இது வந்து நார்மல் வேரியபிள போட்டோம்னா நாட் பாசிபிள். நார்மல் வேரியபிள போட்டு நார்மல் வேரியபிளா இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷனுக்கு வெளியே அந்த இசட்டுங்கிற வேரியபிள நம்மளால பிரிண்ட் பண்ண முடியாது, விதவுட் ரிட்டர்ன். அந்த ரிட்டர்ன் இல்லைன்னா இங்க பிரிண்ட் பண்ண முடியாது. ஆனா அதுவே வந்து அப்ப அப்படிப்பட்ட வேரியபிள்ஸ் நீங்க பிரிண்ட் பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற வேரியபிள் வெளியே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த நேரம் உங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய அந்த சூப்பர் குளோபல் வேரியபிள் நேம் தான் குளோபல்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். சர்வர் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து இப்ப நம்ம வீடியோ செஷன்ல பாக்குற எல்லாமே வந்து லோக்கல் சிஸ்டம். நம்மளா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டூல் இன்ஸ்டால் பண்ணி, அந்த எக்ஸாம்பிள்ங்கிற ஒரு சர்வரை இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து லோக்கல் சர்வரா கன்சிடர் பண்ணி நம்ம சிஸ்டம்ல ஓன் சிஸ்டம்ல நம்ம ரன் பண்ணி பாக்குறோம். ஆனா ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டடா, அவ்வளவு பிசினஸ் ரிலேட்டடா யோசிச்சிங்கன்னா, ஒரு சைட் ரெடி பண்ணாங்கன்னா அதை வந்து லைவ்ல ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஹோஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த சர்வரோட பர்டிகுலர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா, அந்த பர்பஸுக்காக யூஸ் ஆகுறது தான், அப்ப அந்த பர்பஸ்க்காக யூஸ் ஆகுறது தான் இந்த குளோபல் வேரியபிள். இந்த குளோபல் வேரியபிள் சர்வருங்கிற குளோபல் வேரியபிள். இப்ப ரெக்வஸ்ட், போஸ்ட், கெட், இது மூணுமே சேம் பர்பஸ் தான். இதோட டிஃபரன்ஸ் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து நான் வரும்போது சொல்றேன். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய எல்லா வீடியோஸ்லயுமே நம்ம கட்டாயமான முறையில இனிமேல் ப்ரோக்ராம் ஒரு ஃபார்ம் டிசைன் பண்ணோம்னா அந்த வேல்யூஸ் எப்படி கெட் பண்றதுக்கு, அதுக்கெல்லாம் இந்த மூணு சூப்பர் குளோபல் வேரியபிள்ஸ் தான் யூஸ் ஆகும். அதாவது ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ணும் போது அந்த ஃபார்ம்ல நீங்க கொடுத்துருக்க டேட்டாவை எல்லாத்தையுமே கெட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த மூணு சூப்பர் குளோபல் வேரியபிள்ஸ், ரெக்வஸ்ட், போஸ்ட் அண்ட் கெட். நெக்ஸ்ட் ஃபைல்ஸ். ஃபைல்ஸ்ங்கிற சூப்பர் குளோபல் வேரியபிள் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபைல்ஸ்ங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, இப்ப நிறைய சைட்ல நீங்க வந்து இமேஜஸ் அப்லோட் பண்ணுவீங்க, இமேஜஸ் அப்லோட் பண்ணுவீங்க. இப்ப நம்ம ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க, நம்ம டிபி வைக்கிறோம், இல்ல ஏதாவது போஸ்ட் பண்றோம், இந்த மாதிரி எல்லாமே நம்ம இமேஜஸ் அப்லோட் பண்ணும் போது, அப்ப அந்த இமேஜோ இல்ல ஃபைலோ ஏதோ அப்லோட் பண்ணீங்கன்னா, அந்த ஃபைலோட டீடைல்ஸ் எல்லாமே வாங்குறதுக்கு இந்த சூப்பர் குளோபல் வேரியபிள் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் குக்கி செஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப குக்கினா வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டா தெரியும். இப்ப நான் இந்த சிஸ்டம்ல இருந்து ஒரு சைட்டை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ப்ரௌஸ் பண்றேன் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் டைமே என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு குக்கி ஃபைல் ஜென்ரேட் ஆயிடும் என்னோட சிஸ்டம்ல, என்னோட ப்ரௌசர்ல ஒரு இடத்துல குக்கி ஃபைல்ஸ் ஜென்ரேட் ஆகிடும். நான் நெக்ஸ்ட் டைம் அதே சைட்டை ஓபன் பண்ணும் போது எனக்கு அந்த குக்கி ஃபைல்ல இருந்து தான் எனக்கு எல்லாமே இதாகும். அந்த பர்பஸ்க்காக தான் அதான் குக்கின்னு சொல்லுவாங்க. எனி டைம் வந்து ஒரிஜினல் சர்வர்ல இருந்து எடுத்துட்டு வந்து வராது. ஸோ குக்கி ஒன்னு செட் பண்ணிட்டோம்னா, அந்த குக்கீஸ் வந்து டிஸ்ட்ராய் ஆகுற வரைக்கும் அந்த குக்கீஸ்ல இருந்து திரும்ப நமக்கு ரன் ஆகும். ரிப்பீட்டடா நம்ம அந்த சைட்ஸை யூஸ் பண்ணும் போது அந்த பர்பஸ்க்காக தான் குக்கீஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த சூப்பர் குளோபல் வேரியபிள் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, அந்த குக்கியோட டேட்டாஸ் எல்லாத்தையும் ரிட்ரைவ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். செஷன் எதுக்காக யூஸ் ஆகும், செஷன்னா பொதுவாக என்னதுன்னா, இப்போ நம்ம பேங்கிங் சைட்ஸ் நிறைய ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, லாகின் பண்ணிட்டு நீங்க ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஏதோ ஒரு எந்த ஒரு யூஸ்மே பண்ணாம வச்சுட்டு திரும்ப எங்கேயாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணுங்களேன், உங்க செஷன் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு லாக் அவுட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் தான் இது வந்து அவைலபிளா இருக்கணும். எந்த ஒரு யூஸும் எந்த ஒரு யூஸ் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் ஐடியலா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா செஷன் அவுட் ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து டெர்மினேட் பண்ணிட்டு வெளியே வருது பாத்தீங்களா, அதுதான் செஷன் அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த மாதிரி இந்த செஷன்ங்கிற குளோபல் வேரியபிள் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, இந்த செஷன் வேரியபிள்ஸ் சொல்லி செட் பண்ணலாம். நம்ம ப்ரோக்ராம்ல நிறைய செஷன் வேரியபிள்ஸ் நமக்கு தேவைப்படும், அந்த மாதிரி செஷன் வேரியபிள் செட் பண்றதுக்காக யூஸ் ஆகுறது தான் இந்த செஷன்ங்கிற குளோபல்.
ஓகே, இப்ப நம்ம வந்து இதுல இது எக்ஸ்பிளனேஷன் பண்ண கொடுத்துருக்கேன். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு மட்டும் நம்ம ப்ரோக்ராம் வச்சு பார்க்கலாம், சிம்பிள் எக்ஸாம்பிள் மாதிரி ஒன்று வச்சு பார்க்கலாம். இந்த மீதி உள்ள இந்த ஆறு சூப்பர் குளோபல் வேரியபிள்ஸுக்குமே நம்ம ஃபர்தர் மூரா வரக்கூடிய எல்லாத்துலயுமே எல்லா ப்ரோக்ராம்லயுமே இது எல்லாமே யூஸ் பண்றோம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இது ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகிற மாதிரி அங்க நான் உங்களுக்கு தெளிவா இன்னும் ப்ரோக்ராம் கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் போடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அது குளோபல்ஸ் அப்படிங்கறத யூஸ் பண்றதுக்காக என்னன்னா ஒரு ஏ something else A25 B=25 போட்டீங்க. இப்போ நான் ஒரு பேராமீட்டரும் பாஸ் பண்ணல, பண்ணாம நான் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு உள்ள வந்து B பண்ணிட்டு இப்ப இத வந்து நான் இங்க கால் பண்றேன். ஆட் கால் பண்ணிட்டு கீழே வந்து எக்கோ இசட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்ப இதை ரன் பண்ண போ. ரன் பண்றதுக்கு ப்ரௌசர் ஓபன் பண்ணி லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் சாம்பிள் அண்டர்ஸ்கோர் வெப் ஸ்லாஷ் நம்ம ஃபைல் நேம் இருக்கிறோம் சூப்பர் குளோபல் டாட் பிஹெச்பி. இப்போ உங்களுக்கு என்ன எரர் காமிக்குது பாருங்க, என்ன எரர் சொல்லுது? அன்டிஃபைன்ட் வேரியபிள் இசட், அன்டிஃபைன்ட் வேரியபிள் ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுதா. அன்டிஃபைன் வேரியபிள் ஏ, ஏங்கிறது வெளியே இருக்கு. இந்த குளோபல் வேரியபிள் இந்த ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியல, இந்த ஃபங்க்ஷன்ல இருக்க எந்த வேரியபிளையும் வெளியில உங்களால யூஸ் பண்ண முடியல. ஸோ அந்த பர்பஸுக்காக தான் இந்த குளோபல்ஸ் அப்படிங்கிற சூப்பர் குளோபல் வேரியபிள் யூஸ் ஆகுது. இப்போ குளோபல்ஸ் இப்போ இப்படி குளோபல்ஸை யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மெட் இதுதான். இதை தவிர இப்படிதான் யூஸ் பண்ணணும். குளோபல்ஸுங்கிறது ஒரு அரே. ஓகே, ஏ குளோபல்ஸ் இதுல வந்து நெக்ஸ்ட் இத கமெண்ட் பண்ணிக்கலாம். கமெண்ட் பண்ணிட்டு இப்ப அந்த சர்வருக்கு நான் சொன்னேன், சர்வருக்கு வந்து சர்வருங்கிற குளோபல் வேரியபிள் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றது எக்கோ சர்வர் ஆஃப் PHP அண்டர்ஸ்கோர் செல் எக்கோ சர்வர் அண்டர்ஸ்கோர் பிரேக் எக்கோ சர்வர் ஆஃப் HTTP underscore host echo server of HTTP underscore user underscore agent yeah, இதை ரன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் என்னென்னு சொல்கிறேன். பிஹெச்பி அண்டர் ஸ்கோர் செல்ஃப் அப்படிங்கிறது என்னதுன்னா, பிஹெச்பி அண்டர் ஸ்கோர் செல்ஃப்ங்கிறது என்னன்னா நீங்கள் இப்போ கரண்ட்டாக எந்த ஃபைல் ரன் ஆகிட்டு இருக்கு இந்த ப்ரோசர், இந்த ஃபைல் ரன் ஆகுதுன்னா அதோடைய பாத் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து சர்வர் நேம் என்னது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது லோக்கல் ஹோஸ்ட் சர்வர் தான் யூஸ் பண்ணுறோம். அதே போல் HTTP ஹோஸ்ட் நமக்கு வந்து லோக்கல் ஹோஸ்ட் தான். ஸோ அது ரெண்டுமே வந்து லோக்கல் ஹோஸ்ட்னு பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த HTTP யூசர் ஏஜென்ட் அப்படிங்கிறதுனா இது ரன் ஆகுற அந்த யூசரோட நேம் என்ன அப்படிங்கிறது, அந்த யூசர் எந்த யூசர்ல இது ரன் ஆகுது. மொசில்லா 5.0 விண்டோஸ் இதுதான் வந்து இதை இந்த யூசரோட ஃபுல் டீடைல்ஸ் வந்துருக்கு. இந்த யூசரோட இதில் ஹோம் தான் நம்மளோட யூசர் அப்படிங்கிற அந்த ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்க்குறோம். ஓகேவா, இப்போ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம வீடியோ செஷனில் பார்த்துருக்கிறது சூப்பர் குளோபல் வேரியபிள்ஸ்னா PHP-ல சூப்பர் குளோபல் வேரியபிள்ஸ்னா என்னது. அதில் லிஸ்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் பார்த்துருக்கோம். லிஸ்ட் ஆஃப் வேரியபிள்ஸில் ரெண்டுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். மீதி இருக்கிற ஆறுக்கு வந்து நம்ம பின்னாடி வர வீடியோஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது போக உங்களுக்கு இது மாதிரி இல்லை வேறு ஏதாவது ஒரு ரிலேட்டடாக வீடியோஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சுனாலும் எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.